ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் நாட் நாட் செவன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன் ப்ளஸோட நாட் டூ இந்த மொபைலோட ஒரு குட்டியான லாங் டேர்ம் ரிவ்யூ ஒரு பத்து நாள் கிட்டே யூஸ் பண்ணேன் அதில் இந்த மொபைல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லா இல்லை எதுக்காக இந்த மொபைலை வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க வாங்கப்படும் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஒன் ப்ளஸ் நாட் டூ இந்த மொபைலை எடுத்தோன்னே கேட்குற கேள்வி ஒன் ப்ளஸ் நாட் டூ வெடிக்கிறா ஹீட் ஆகுதா ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க அதனால் நான் எடுத்தோன்னே பர்ஃபாமன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே மீடியாட்டை கூட டைமண்ட் சிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஆறு மீட்டரில் பில் பண்ணது மாலி ஜி செவன்டி செவன் எம்சி நைன் அப்படிங்கிற ஜிபி வந்து இருக்குது இதெல்லாம் இந்த ப்ராசஸ்டோட ஸ்பெக்ஸு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபாமன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரேம் ட்ராப்ஸு இதில் எதுவுமே இல்லை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிது ஓகே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது டே டு டே யூசேஜ் பண்ணாலும் சரி இந்த ஆனாலும் சரி எடிட்டிங் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு ஹீட்டிங் எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டோம்னா ஹீட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னா நம்ம ஒரு கேஷுவலான கேம்ஸ் வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது ஹீட் வந்து பெருசாக இந்த மொபைல் வந்து தெரில ஒரு குட்டியான கேம்ஸ்லாம் வந்து விளாடும் போது ஹீட்டிங் வந்து பெருசாக தெரில ஆனால் ஒரு இன்டென்சிவ் கேம்ஸுக்கு வந்து நம்ம விளாடும் போது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து போகும்போது மொபைல் கொஞ்சம் வந்து வார்ம் ஆகுது ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா இல்லை கொஞ்சம் வந்து வார்ம் ஆகுது அந்த ஹீட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கான ஹீட்டிங் இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் ஹீட் வந்து அதிகமாகுது ரொம்பலாம் ஹீட் ஆகலை இதை இன்னமும் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃப்ரேம்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மொபைல் கொஞ்சம் ஹீட் அதிகமாக வந்தது அதாவது இந்த கேமரா கிட்டே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவு ரொம்ப நோட்டிசபிளான ஹீட் வந்து இருந்தது கொஞ்சம் தொடரும்போதே ரொம்ப வார்ம்னஸ் வந்து இருந்தது ஆனால் இந்த வார்ம்னஸ் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சுது அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ரொம்ப ஹீட்டிங்லாம் இல்லை நம்ம அதிகமான டாஸ்க் வந்து கொடுத்தோம்னா எந்த மொபைலாக இருந்தாலும் ஹீட் ஆக தான் செய்யும் இது வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகுது அதுக்கான ரீசன்ஸ் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து இது லிக்விட் கூலிங் வந்து இங்கே கொடுக்கல ரெண்டாவது ஒழுங்கான ஆப்டிமைசேஷன் வந்து கிடைக்கல இன்னொன்று கிளாஸ் பேக் வந்து இங்கே இருக்கனால இந்த ஹீட்னஸ் வந்து நமக்கு டக்குன்னு தெரியுது அதனால் ஓவர் ஹீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி தயவு செஞ்சு பயந்துடாதீங்க வெடிக்குது அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாதீங்க நீங்கள் எல்லா மொபைல் மட்டும்தான் ஹீட் ஹீட்ருக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போட்டு கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேணால் அது ஒரு நோட்டீஸபிளான பாயிண்ட்டாக தெரியும் கேஷுவலான கேமர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் எந்த விதத்துலேயுமே வந்து அந்த ஹீட்டிங்கிறது ஒரே நெகட்டிவாக தெரியாது ஒரே வார்த்தையில் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது நல்லாயிருக்கு ஒரு ஸ்லைட்டான ஹீட்டிங் வந்து கொஞ்சம் அதிக நேரம் விளாடும் தெரியுது அவ்வளோதான் அடுத்தது டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு மொபைலுக்கு டிஸ்பிளே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேம் ஆனாலும் சரி இது மூவி பார்த்தாலும் சரி கேஷுவல் யூஸ் பண்ணாலும் டிஸ்பிளே தான் முக்கியம் இங்கே வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இன்ச்சில் ஆமலட் பேனல் தொண்ணூறு ஹெட்ஸ் ரஃப்ரெஸ் ரேட் வந்து இருக்குது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்க பேனல் பேனல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்து பி த்ரீ கலர் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால கலர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே டார்க் மோடு எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க நல்லாயிருக்குங்க பண்ணலுங்க நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்குது மூவி பார்க்கும்போது பெசில்ஸ் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கனால ஒரு நல்ல ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் வந்து கிடைக்கிது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் டிஸ்பிளே கிளாரிட்டி வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பிரைட்னஸ் ஏன்னா அவுட் டோருக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா தான் சொல்ல முடியும் ஒன்றும் மோசமான இல்லை கொஞ்சம் வியூ பண்ணுற மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா பெட்டராக இருந்திருக்கும் ஆனால் நல்லாயிருக்கு அவ்வளோதான் நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி ஏன்னா டிஸ்பிளே நல்லா இருந்தால் சவுண்ட் வந்து நல்லா இருக்கணும் இங்கே ஸ்டீல்வியர் ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கு கீழே ஒரு ஸ்பீக்கர் மேலே இருக்க இயர் பீஸ் வந்து ஒரு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும் அதனால் சவுண்ட் குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது ரொம்பவே லவுட்னஸ் வந்து இருக்குது ஆனால் அந்த ஆடியோட குவாலிட்டின்னு வரும்போது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் லவுட்னஸ் வேறு லெவலாக இருக்குன்னு சொன்னால் நான் முடிஞ்சால் காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணிடுங்க ஓவராலாக டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் குவாலிட்டின்னு வரும்போது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பேட்ரி பேட்ரினு போது இங்கே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி வந்துருக்கு இதுக்கு அறுபத்தி அஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது ஓகே டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதோட பேட்ரி லைஃப் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒன் டே வந்து வராது ஒன் டே வந்து வரல எனக்கு வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது சிக்ஸ்ட்டி ஃபைவ் வாட் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் ஃபுல் சார்ஜே வந்து ஆயிரும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கேஷுவலான யூஸராக இருந்தால் கண்டிப்பாக ஒன் டே வந்து இது வந்துடும் ஆனால் ஹெவி யூஸராக இருந்தால் கேம்ஸ்லாம் வந்து நான் ஒரு மூணு மணி நேரம்லாம் விளையாடுவேன் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒன் டே வந்து வராது நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும் ஓரளவு ஓகேவான்னு சொல்லலாம் ஏன்னா வந்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து எக்ஸலண்டாக இருக்கனால அதில் எந்த வித பிரச்சனையுமே இருக்காது அடுத்தது இந்த மொபைலோட பில்டு பில்டுன்னு வரும்போது இங்கே பின்னாடி முன்னாடி ரெண்டுமே கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க கார்டிங் உள்ள க்ளாஸ் ஃபை ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது சைடு வந்து இன்னமும் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபீல் ரொம்பவே பெட்டராக இருக்குது நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணும் போதுனாலும் சரி ஆனால் ஒன் ஹேண்டில் தான் வந்து யூஸ் பண்ண முடியாது ஒன் ஹேண்டில் அந்த டாப்பை ரீச் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நேராக இருக்குதுனால ஆனால் வந்து கையில ஹோல்ட் பண்ணுறதுக்காகனாலும் சரி யூஸ் பண்ணுறதுக்கானாலும் சரி பில்ட் அந்த ப்ரீமியம்னஸ் வந்து ரொம்பவே நல்லா சொல்லலாம் சைடும் மெட்டலில் கொடுத்துருந்தா ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க கொடுக்கலாம் ஆனால் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன் பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது சாலிடான பில் குவாலிட்டி அதே சமயத்தில் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது அப்படியே வலிக்கு கீழே மாட்டுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு கேஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள் பாக்ஸ் ஒரு கேஸ் தராங்க ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாகவே இருக்குது வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கேஸ் கூட வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு பில்டை பற்றி பேசும்போது கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் கேமரா பம்பில் அந்த ஃபினிஷ் வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கு அதே மாதிரியே மொபைல் ஃபுல்லாக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் ஆனால் ஓகே மேட் ஃபினிஷ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அதிகமாக பிக்கப் பண்ணலாம் மொபைலில் சும்மா சும்மா துடைக்கலாம் தேவை அதனால் பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது நல்லாயிருக்கு டிசைன் பற்றி பேசும்போது ஒன் ப்ளஸ் நைன் சீரீஸ் மாதிரி தான் இருக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு கலர்ஸ்னு வரும்போது இதோட இன்னும் ரெண்டு கலர் இருக்குது ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம் ஓகே பில்ட் அண்ட் டிஸ்ப்ளே எப்படி இருக்கு

அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நாங்கள் ரெண்டு அப்டேட் தருவோம் அப்புறம் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ்ஸும் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்சிஜன் ஒயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது ஆனால் ஒரு கலர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம் சாஃப்ட்வேர் ஃபியூச்சர்ஸ்ன்னும் போது அவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ளூடாஸ்ட்டில் எதுவுமே இல்லை ரொம்பவே நமக்கு தேவையான ஆப்ஸாக இருக்குது ப்ரீ இன்ஸ்டால் அதிகமாக இல்லை ஆட்ஸ் வந்து இல்லை பக்ஸ் வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆப்டிமேஜாக இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் யூஏ ஓகே அடுத்தது இந்த மொபைலோட கேமரா கேமரா தான் இங்கே வந்து ஒரு மெயின் பார்ட்டாகவே இருக்குது கேமராக்காக நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் போய் பார்க்கறதுனா பாருங்கள் ஓகே குயிக்காக அதை பார்க்கணும்னா ஐம்பது மேகாபிக்சல் பிரைமரி எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் அப்பேச்சர் சைஸ் ஓஏஎஸ் வந்துருக்கு ரெண்டாவது எட்டு எம்பி ஒய்டு இது வந்து சப்போர்ட் வந்துருக்கு அடுத்த ரெண்டு எம்பி டெப்த்து மேக்ரோ வந்து இல்லை செல்ஃபின்னு வரும்போது முப்பத்திரெண்டு மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா பஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்பேச்சர் சைஸ் இது வந்து இஐஎஸ் சப்போர்ட் வந்து இதுக்கு இருக்குது ஓகே இப்போ ஃபோட்டோ பிக்சர் குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஃபோர் கே தேர்ட்டி ஃப்ரெம்ஸ் பின்னாடி எடுக்கலாம் செல்ஃபியில் டென்ஏடிபியில் தான் எடுத்துக்க முடியும் ஃபோர் கே கொடுத்துருந்தா இருந்திருக்கும் ஓகே குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது டைனாமிக் இருந்து எல்லாமே பெட்டராக இருக்குது நான் டெடிகேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அதில் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஃபியூச்சர்ஸ்னு வரும்போது நிறையா கொடுத்துருக்காங்க கேமரா சாம்பிள்ஸ் ஒன்று ரெண்டு நான் இன்க்ளூட் பண்ணுறேன் ட்ரைபாட் மோட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஒரு சில ஷாட்ஸ் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அதில் எந்த குறையுமே இல்லை கேமரா நம்ம அதிகம யூஸ் பண்ணும்போது ஹீடிங் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது ரொம்பலாம் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஹீடிங் இருந்தது ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஷாம்பிள்ஸ் எடுக்கும்போது பெருசாக ஹீடிங் வந்து தெரியல ப்ராசஸிங் டைம் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருந்ததுன்னு சொன்னால் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது ஷட்டர் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாகவே இருந்தது ஃபியூச்சர்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க நீங்க வந்து கேமரால எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகே இதோட ரேம் வேரியன்ட் ரேம் வேரியன்ட் இது மூணு வேரியன்ட்ல வந்து அவைலபிளாக இருக்கு சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் டுவெல் டூ ஃபிஃப்ட்டிக்ஸ் மூணு வேரியன்ட்லேருந்து அவைலபிளா இருக்கு ஓஃபஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜும் எல்பிடிடி ஃபோர் எக்ஸ் ரேமும் வந்து கொடுக்குறாங்க இங்கே ஒன் ப்ளஸ் பண்ணுற ஒரு பெரிய ஏமாற்றமான விஷயம் வந்து என்ன பேசுலேயே நீங்கள் அவைலபிளே கிடையாது நீங்க வாங்கணும்னு எட்டு நூற்றி இருபது தான் வாங்கணும் அதோட பிரைஸ் வந்து முப்பதாயிரம் டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து முப்பத்தி ஆறாயிரம் அது வாங்க வேணாம் தான் நான் சொல்லுவேன் எயிட் ஹண்ட்ரோட் எயிட் முப்பதாயிரரூவாக்கி இருக்குது ஓகே இப்போ இந்த மொபைலில் வேறு என்ன வந்து இருக்குன்னு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து என்ஆர்சி சப்போர்ட் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங்கோ லிக்விட் குளிங்கோ இங்கே கொடுக்கல கொடுத்துருந்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் மற்றபடி கார்னிங் உள்ள கிளாஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷன் வந்துருக்கு இருக்குது ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இல்லை இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஓகே இப்போ இந்த மொபைலோட கன்க்ளூஷன் எது நல்லா இருக்கு நல்லா இல்லை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பேசலாம் இப்போ இந்த மொபைலோட ஓவரால் பாசிட்டிவ்ஸ்ன்னு வரும்போது இங்கே வந்து பில்ட் இருந்தாலும் சரி டிஸ்பிளே பேட்ரி எல்லாமே வந்து நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது கேமரா பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் ஆனால் இங்கே இதோட ரேட் வந்து முப்பதாயிரூவா எட்டு நூற்றி இருபத்தெட்டு முப்பதாயிரூவாய்க்கு வந்து இதை விட பெஸ்ட்டான மொபைல்ஸ் இன்னமும் ரேட் கம்மியாக வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இருக்குது இருபத்தி ஏழாயிரூவாய்க்கு வந்து ரியல்மி எக்ஸ் செவன் மேக்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து போக்கோ எஃப் த்ரீ ஜிடி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க அதெல்லாம் ஒரு கேமிங் ஃபோன் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் நாடை எதுக்காக அந்த மொபைலை தாண்டி இதை தான் வாங்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது ரெண்டே ரீசன் தான் ஒன்று இந்த மொபைலோட கேமரா கேமரா எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த பட்ஜெட்ல கேமரா எனக்கு வேணும் அப்புறம் நான் யூஸ் பண்ண ஒரு ஒன் ப்ளஸ் ஒன் தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ஒன் பிளஸ் பிராண்டிங் போட்ட மொபைல் என் கையில வேணும் அப்படின்னா மட்டும் தான் நான் டூ வாங்க சொல்லி சொல்லுவேன் இல்லைன்னா வந்து நாட்டு வந்து வேணாம் ஏன் அதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஏன்னா இதை விட மூணாயிரூவா கம்மியாக போக்கோ எஃப் த்ரீ ஜிடியும் ரியல்மி எக்ஸ் செவன் மேக்ஸ் இருக்குது அது ரெண்டு இது எல்லாமே ஒரே ப்ராஜசர்டில் தான் வருது அதுவும் போக்கோ எஃப் த்ரீ ஜிடிலாம் லிக்விட் கூலிங் இருக்குது கேமிங் அதிகமாக சொல்லியிருப்பாங்க அந்தமாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கனால நீங்கள் அதுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கேமராக இருந்து கேமிங் நான் அதிகமாக ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க போக்கோ எஃப் த்ரீ ஜிடி சூஸ் பண்ணுங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு இல்லை எனக்கு வந்து ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து வேணும் ஆக்ஸிஜன் வாய்ஸ் வேணும் கேமரா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எனக்கு அப்படிங்கிறவங்க நாட் டூவை வந்து சூஸ் பண்ணுங்கள் நாட் டூ ஒரு நல்ல மொபைல் தான் நல்ல மொபைல் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அந்த ஹீட் இஷ்யூ நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் எப்படி இருந்துங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் நாட் டூ நல்ல மொபைல் தான் இந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் ஒர்த்தில்லை அவ்வளோதான் உங்களுக்கு சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் வாங்குங்க வித பிரச்சனையுமே இருக்காது மொபைல் நல்லாதான் இருக்குது பயோமெட்ரிக்ஸ்னு வரும்போது இங்கே வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட்டாக தான் அன்லாக் ஆகும் எந்த பிரச்சனையுமே இல்லை சார் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அதுக்கான ரீசன்ஸ் வந்து இங்கே ஆறு ஃபைவ் ஜி பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் தான் ஆறு ஃபைவ் ஜி பேண்ட் வந்து இந்த மொபைலுக்கு வந்து இருக்குது அவங்க வெப்சைட்டில் ஆனால் ஒம்பது பேண்டுன்னு போட்டிருக்காங்க அதனால் சரியாக தெரியல ஆறுலேருந்து ஒம்போது ஒரு சில பேர் ஆறுங்கிறாங்க டோட்டலாக ஆறுலேருந்து ஒன்போது பேண்டுக்குள்ளே இருக்கும் ஃபைவ் ஜி சப்போர்ட் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஓவரலாக இந்த மொபைலோட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் மறக்காம இது பண்ணுங்கள் ஒரு நல்ல மொபைல் தான் இந்த பதிலுக்கு ஒருத்தர் பேசுறேன் கடைசியாக வாங்கிக்கோங்க அவ்வளோ தான் ஒரே வாரத்தில் ஒன் ப்ளஸ் நாட் டூ பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ தான் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங் ஹாவினைஸ் டே பாய்